வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா, சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருவேன். அதனால் மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஷின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தெரியும். ஸோ அதை பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அந்த இமேஜை செட் பண்ணிடுங்க. கீழே 9:16 ரேஷியோ இருக்குதான்றதை பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பாருங்கள் பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு கிராப்பிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கீழே பாருங்கள் 1:1 ரேஷியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து எந்த அளவுக்கு தேவைன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்து இப்போ செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எடிட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் இங்கே நான் யூஸ் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேடோ வந்து ஷோ ஆகும். இப்போ கீழே உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒரு 5 வந்து கொடுத்துக்கோங்க. அந்த ஷேடோவை கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு எகைன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பின்றது இப்போ அந்த இமேஜோட சைஸை வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இதை மேலே வந்து செட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணிட்டு இப்போ கீழே எகைன் ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு அந்த இமேஜை கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோவுக்கு கீழே செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே எகைன் அந்த பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே எகைன் பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் மியூசிக் பிளேயர் இமேஜ்னு கொடுத்துருப்பேன், அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கிராப் பண்ணோம். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிராப்பிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக அது வந்து அந்த மியூசிக் வரி மட்டும் அந்த லிரிக்ஸ் எல்லாமே கிராப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மியூசிக் மட்டும் ப்ளே ஆகணும். அது அளவுக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக அந்த இமேஜை வந்து அந்த மியூசிக் பிளேயர் இமேஜ் வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜூம் பண்ணிட்டு கீழே கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி அந்த ஃபோட்டோ கீழே செட் பண்ணியிருக்கேனோ ஸோ இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரி ட்ராக் பண்ணியிருக்கான்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணியிருப்போம். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே வாட்டர் மார்க் மேலே ஒரு கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்ன்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் லைட் எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜ் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ட்ரு பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஓம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு நம்ம கடைசி எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு உங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. கீழேயே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், வால்யூம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸில் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிளண்டுன்னு இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை வந்து அதுக்கு ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த ஹார்ட் எஃபெக்ட்டுக்கு. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் வந்து கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் செக்ஷனுக்கு போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பார்டர் இமேஜையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அந்த பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே மியூசிக்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மை மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோவில் இருக்க ஆடியோவை தான் தனியாக எடுக்க போகிறோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஆடியோவை செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து லவ்லியாக வந்து மேக் பண்ணியாச்சு.
கீழே எகைன் அந்த வாட்டர் மார்க் மேலே ஒரு கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகிடும். ஸோ சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.